அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுமை செய்து நம்ம என்ன பார்க்கணும் டிஎன்பிசி குரூப் டூ ப்ளூம்னு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம் சில பற்றி மொத்தம் வந்து இரநூறு கொஷின்னு உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா தமிழில் ஒரு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருக்கணும் சரிங்களா குறைஞ்சபட்சம் தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருக்கணும் ஜிகேவில் சிக்ஸ்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த பக்கத்தில் பிளான் பண்ணணும் மேக்ஸ் வந்து இருபத்தி மூணு கொஷின் இருபதுக்கு மேலே தாண்டிடணுங்க இல்லைனா டேஞ்சர் ஜோன் தான் டோட்டல் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வச்சுருக்கேன் டார்கெட்டு அட்லீஸ்ட் ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் ப்ளியம் ப்ளிலிமினரி கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது வந்து உங்கள் டார்கெட்டாக வைங்க சரிங்களா நிச்சயமாக அவங்களால் பிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டூ இயரில் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நிச்சயமாக உங்கள் டார்கெட் வைங்க அதுக்கு இப்போ தமிழ் வந்து நைன்டி த்ரீ அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கணும் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து படிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் என்னதில் வேர்ல்டு புக்கு படிக்கணும் அப்புறம் லெவன்த்வெல்த் படிக்கணும் ஸோ இதெல்லாம் படிங்க தமிழை வந்து தயவு செய்து ஓல்டு புக்கை மிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க ஃப்யூச்சரெலாம் நான் இப்போ சொல்லிவிட்டேன் ஓப்பனாக சொல்கிறேன் அதேமாதிரி ஜிகே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் லெவன்த்து டுவெல்த்தில் புக் பேக் படிங்க சரிங்களா ரொம்ப டீப்பாக இறங்க தேவையில்லை லெவன்த் டுவெல்த்தில் ஏன்னா இது பிலிமினரி தான் நம்ம டீப்பாக இறங்குற அளவுக்கு யாருக்கும் டைம் இருக்காது இப்போ டீப்பாக இறங்கி படிப்பீங்க பட் ரிவிஷன் பண்ண சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இப்போவே படிக்கும்போதே நோட்ஸ் என்ன எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிக்கடி இப்போவே ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதேமாரி வந்து இப்போ நம்ம மேக்ஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா எக்ஸாம்ன்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ எக்ஸாம் கால்ஃபர் வந்து கண்டிப்பாக மார்ச்சில் வரும் எக்ஸாம் ஜூனில் நிச்சயமாக நடக்கும் அதேமாரி வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் சொல்லிங்கண்ணா பத்து மார்க் முன்னே பண்ண எடுத்தாலும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி அது பக்கமாக தான் ப்ரிமினரி கிடச்சிது சரிங்களா ப்ரிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு போனாங்க மெயின்ஸுமே மெயின்ஸும் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி கொஞ்சம் மேக்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் ஸோ சரி சார் மேக்ஸில் குரூப் ஒன்னில் தான் மேக்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் உங்கள் ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க்கில் இருக்கணும்னு டார்கெட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து இதில் பிரிமினர் கிளியர் பண்ணிவிட்டு பிரிமினல் கிளியர் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு உடனே குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துடும் அதுக்கான அறிவிப்புமே வந்துடும் அதனால் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்படியே போயிட்டு சூப்பராக எழுதலாம் அதேமாரி வந்து இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா குரூப் ஃபோரில் உங்களுக்கு வேலை நிச்சயமாக ஆயிரும் அதுக்குள்ளே குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா குரூப் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் ரிசல்ட் விட்டுருவான் அடுத்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சுருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளியை நீங்கள் அரசு வேலை அரசு அதிகாரியாக கொண்டாட முடியும் ஸோ அது இப்போவே டார்கெட் வச்சுக்கோங்க சரிங்களா உமைக்கிறன் வருது போகுது அதெல்லாம் ரெண்டாது ஸோ பட் ஆனால் இது வந்து நடக்கும் சரிங்களா அதுக்காக வந்து அசால்ட்டாக யாரும் படிக்காமல் இருக்கு சரிங்களா அப்புறம் போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெஸ்ட் பைஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தமிழுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான இதையும் பார்த்துக்குவோங்க சரிங்களா நாளைக்கு வந்து ஐ மீன் நியூ இயர் இல்லையா சிக்ஸ்த்து தமிழில் முதல் லெசன் டெஸ்ட் ஒரு லெசன் நூற்றி முப்பது கொஷினுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபில்லப் படிப்பில் அதை எட்டு மணிக்கு டெஸ்ட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பேல த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர் பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் டெஸ்ட் கொஷின்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதேமாரி ஜிகேவும் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஜனவரி மாதத்துக்கான தமிழ் தேர்வு இப்போ வந்து தமிழ் கட்டாயம்னு சொல்லிவிட்டாங்க அதேமாதிரி குரூப் டூ ப்ளும்னரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு கொஷின் தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு அதில் நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ளம்மனரி கிளியர் பண்ணிட்டு அடுத்து மெயின்ஸுக்கு போக முடியும் ஸோ அதுக்கு வேணும் லைன் பை லைன் படிக்கிறவங்க அதாவது வந்து நான் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட இந்த டெஸ்ட்டு பேஜ் சூப்பராக இருக்கும் கரெக்டாக வந்து தொண்ணூறு நாள் தான் பிளான் நாற்பத்தஞ்சு லெசன் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு லெசன் தான் நீங்கள் அழகாக படிச்சுட்டு வந்து நச்சுன்னு எடுத்துகிட்டு ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி வினாத்தாள்கள் அனைத்து வினாத்தாலுமே வந்து ஃபில்அப்பில் தான் இருக்கும் ஏன் சார் ஃபில்அப்ல வைக்கிறீங்க எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க எக்ஸாமில் ஆப்ஷன் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஏன் ஃபில்அப் வைக்கிறோம் அப்படின்னா கடைசியாக அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணும்போது அந்த பாடத்தில் அதாவது இஎல்லில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே எங்கள் லைன் பை லைன் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதே நான் ஆப்ஷன் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டுக்கே நான் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது கொஷின் நூறு கொஷின் கொடுப்பேன் ஆப்ஷன் வச்சு போட்டோன்னா அதே நாற்பது பேஜ் போகும் இதை நான் ஃபில்அல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேஜில் எட்டு பேஜில் போயிடும் நீங்கள் புக்கு எடுக்காமல் இதை மட்டுமே ரிவிஷன் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க அதாவது பார்ட் டைமாக படிக்கிறீங்க ஃபுல் டைமாக படிப்பீங்க ஃபுல் டைமாக படிக்கிறோம் புக் வச்சுட்டு கையில் படிப்போம் ஒர்க் பண்ணிட்டே படி படிக்கிறவங்க எல்லா புக்கு கையில வச்சு முடியும் அப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் வச்சு ரிவிஷன் பண்ண முடியும் அது ஒன்று நல்லா இருக்கும் இன்னொன்று ஆப்ஷன்ஸோடு எழுதணும் அப்படின்னா அதாவது ஆப்ஷன்ஸ் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா கான்ஃபிடெண்டாக நீங்கள் கொஷின் தெரிஞ்சு ஆன்சர் எழுதுவீங்க இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீலாக இருக்கும் இந்த கொஷின் போய் மானு தெரியலே அப்படின்னு அடுத்த அந்த கொஷை பார்க்கும்போது நாம வந்து அன்றைக்கி டெஸ்ட்டு தப்பு பண்ணுவேன் அந்த கொஷின்னா எதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன எக்ஸாமில் வந்து போட்டு வந்துட்டே இருக்கலாம் அதுக்கு தான் உங்களுடைய விடைகளின் தெளிவு தன்மையை கொண்டு வரவும் உங்கள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தவும் ஃபில்லப் படிப்பில் டெஸ்ட் வைக்கிறோம் சரிங்களா பாடத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான வரிகள் எல்லாமே இங்கே கொஷினாக இருக்கும் சரிங்களா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த கொஷின் பேப்பர் போதுமானது சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து நம்ம சேனல் நம்பர் நைன் சிக்ஸ் Two nine nine zero five one. நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே நெட் பேங்கிங்லாம் முந்நூறுரூபா பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அமைச்சிருங்க நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களை வேறு குரூப்புக்கு மாற்றிடுவோம் அதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஷின் பேப்பர் வந்துட்டே இருக்கும் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் எட்டு மணிக்கு டெஸ்ட்டு ஆனால் அன்னைக்குள்ளே எப்போ வேணாலும் கொஷின் பேர் வந்து நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க சரிங்களா எல்லாமே வந்து பிடிஎஃப் அடிப்படையில் வழங்கப்படும் சரிங்களா எட்டு மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வினாக்கள் வந்து வெளியாகும் இன்னும் நிறைய ஜனவரி மாதத்தில் நம்ம நிறைய பிளான் இருக்கோம் இன்னும் நீங்கள் வந்து சென்டாக மடிக்கிறதுக்காக சரிங்களா வரக்கூடிய ஒன்றாம் தேதி சாயந்தரம் எட்டு மணிக்கு டெஸ்ட்டு அன்றைக்கி தமிழ் முதல் சிக்ஸ்த்தில் தமிழ் புக்கு லெசனில் ஒரே லெசன் டெஸ்ட்டு அப்புறம் மூணாம் தேதி ரெண்டாவது லெசன் டெஸ்ட்டு அஞ்சாவது மூணாவது மூணாவது டெஸ்ட்டு ஏழாம் தேதி நாலாவது லெஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடைபெறும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு நாற்பத்தஞ்சு லெசன் நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு தொண்ணூறு நாள் பிளான் போட்டிருக்கோம் சரிங்களா நீங்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நடத்த முந்தைய வினாட்கள் இல்லையா அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நியூ புக்கும் படிக்கும் நூறு சதவீதம் நியூ புக்கு இப்பார்டன்ட் கொடுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓல்டு புக்கு இம்பார்ட்டன் கொடுங்க ஏன்னா தமிழில் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் வந்து மாற்றவே கிடையாது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் புதுசு படிக்கிறோம் பழசு குழப்பாமல் சிலப்பதிகாரம் இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது திருக்குறள் இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது சரிங்களா மணிமேகலை இதிலே இருக்குது அதுலேயும் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்திலுமே இருக்குது அப்போ நீங்கள் படிச்சு தான் ஆகணும் சரிங்களா அதனால் வந்து படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா பத்து கொஷின் ஓல்டு புக்கில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் தான் மாடி முடிப்பீங்க நான் இயற்கை சொன்னேன் தொண்ணூறு கொஷின் புது புகை கேட்டுட்டு பத்து புக்ஷன் ஓல்டு புக்கில் கேட்டாங்கன்னு சொல்லிக்க இந்த தொண்ணூறுக்கு எண்பத்தஞ்சு மார்க் மேலே எடுத்துருவீங்க அந்த பத்து கொஷினுக்கு எத்தனை எடுப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கிட்டே போய் எப்போவும் போல் ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் மூணு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன்னு உட்காந்து கடந்த இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காத்துக்கும் கிடக்கும் அதுக்கு நீங்கள் பேசாமல் அதை படிச்சுட்டே போயிடலாம்ல மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும் இதில் விட எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கும் ஆயிரம் பாயிண்ட் படிக்க ஆகும் எம்எம்எம்எம்எம்எம் நாளாகும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு பாயிண்ட் படிச்சிங்கன்னா பத்து நாள் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க சரிங்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் தமிழ் படிக்கணும் இரநூறு பக்கம் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நோட்ஸ் சாரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செய்யல் ஃபுல்லாக படிச்சு முடிங்க அப்புறம் உடனடியை படிச்சு முடிங்க அப்புறம் இலக்கணம் படிங்க நீங்களாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இருக்குது டெஸ்ட்டுக்கு சரிங்களா அதேமாதிரி வந்து புக்கில் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கும் அந்த பாயிண்ட்லாம் தேடி தேடி படிங்க அது ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டு கண்டிப்பாக தமிழ் போட்டு பாருங்க ரெண்டு லெசன் டெஸ்ட்டாச்சும் போட்டு பாருங்க சரிங்களா வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க இந்த டெஸ்ட்டு படிங்க இல்லைனா பழச்சாருன்னு ஒரு புக்கு இருக்கும் சமையல் மாசா வேறு லெவலில் இருக்கும் படிங்க சரிங்களா திரும்ப திரும்ப ரிவிஷன் தான் வந்து ஜெயிப்பதற்கான அறிகுறி நம்ம ஒரு டைம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணால் மட்டும் அதை படிக்கிறதே வேஸ்ட்டுங்க சரிங்களா குரூப் டிஸ்கஷன் தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லது சரிங்களா இப்போ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபார் சாம்பிள் காமிக்கிறேன் இது நைன்த்து தமிழில் புக் லெசன் உள்ள அமுதென்ற பேர்னு சொல்லிட்டு இதான் அது சரிங்களா இப்போ இந்த ஒத்த வந்து நமக்கு எவ்வளோ கொஷின் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு நூறு இந்த ஒரே ஒரு லெசன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு கொஸ்டினுக்கு எடுத்துருக்கோம் இதேமாதிரி தான் நம்ம சிக்ஸ்த்துலேயுமே வந்து நூற்றி பத்துக்கு மேலே எடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நைன்த்து செகண்ட் லெசன்லேருந்து எடுத்துருக்கோம் இது எவ்வளோ இருக்குது நூற்றி எழுபது இதே மாதிரி வந்து சிக்ஸ்த்துலேருந்து நம்ம டுவெல்த் வரைக்கும் டெஸ்ட்டு கொஷின் வச்சுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் டோனு சார் எனக்கு டெஸ்ட் எழுத டைம் இல்லைங்க அப்படியே கொடுங்க நானே படிக்கிறேன் நானே டெஸ்ட் எழுதிக்கிறேன் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் டெஸ்ட்டுக்கு முன்னூறுரூபா பல்க் கொஸ்டினு கொடுங்க நான் பிரிண்ட் போட்டுக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன் நானே படிச்சிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மாதிரி லெவன்த்து டுவெல்த்துமே அவைலபிளாக இருக்குது மாதிரி சிக்ஸ்த்லேருந்து டுவல்த் வரைக்கும் ஜிகே ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பரும் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் செம்ம செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கொஷின் பேப்பரு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபில்லப் படிப்பில் யாருமே எடுக்க முடியாது சரிங்களா ஸோ அந்தளவு கொடுத்துருக்கோம் இன்னும் நம்ம அடுத்து வந்து ரிவிஷன் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதாவது வந்து நீங்கள் சென்ட்டை மடிக்கணும் இல்லையா அடுத்த பிளானும் போயிட்டு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எதனா டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நல்லா படிங்க சரிங்களா நன்றி